ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2023 எந்த பைக்கை வாங்கலாம், டாப் பெஸ்ட் பைக்ஸ் இன் 2023. இந்த வருஷம் நீங்கள் ஒரு நியூ பைக் வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்ஸ் என்னென்ன, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில், என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, என்ன மாதிரி நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு பெஸ்ட்டான இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பைக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக்ஸ், அதே சமயம் நம்மளால் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய பைக்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 பைக்ஸ், ஸோ 12 பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த 12 பைக்ஸில் உங்களுக்கு ஏற்ற பைக் எது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற பெஸ்டான பைக் எதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக், பெஸ்ட்டான ஃபுல்லி ஃபேட மோட்டார் சைக்கிள், யமஹாவோட R15 Version 4. இன்றைக்கி மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப வருஷமாக R15 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அதோட டிசைன் அண்ட் அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர், அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த R15 Version 4 டெஃபினட்டாக நீங்கள் 2023 வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த பைக்கில் உங்களுக்கு குயிக் ஷிஃப்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், USB charging port, bifunctional LED headlamps கொடுத்துருக்காங்க, அண்ட் 145+ இந்த பைக்கில் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும், நல்ல கம்ஃபர்டபுளான ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தீங்கன்னா 215,000 ரூபா இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 183,000 எக்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து இந்த பைக்கோட மினிமம், அதாவது பேஸ் வேரியன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும், R15 பிடிக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். R15 Version 4 அண்ட் R15 M அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் இருக்குது, நீங்கள் ரெண்டு வேரியண்ட்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS 200ங்க. RS 200 பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பிக்கப் செமையாக இருக்கும், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குங்க. இந்த பைக்கோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டர் லுக்காக இருக்குது, பட் நிறைய பேருக்கு இன்றைக்கும் இந்த பைக்கோட டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. டியூவல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, அண்ட் இந்த பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் மெயினாக பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம் இதோட பவர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்வேன். நீங்கள் இனிஷியலாக இந்த பைக்கை பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை வந்து ஒரு பல்கியரான பைக்காக இருக்கும், அந்த அளவுக்கு டாப் ஸ்பீட் போகுமா, நமக்கு இனிஷியல் பிக்கப் கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த யோசனை எல்லாமே நீங்கள் இந்த பைக்கை ஃபர்ஸ்ட் கியர் போடுற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வேகம் இந்த பைக்கில் வந்து போக முடியும். இந்த RS 200 பொறுத்த வரைக்கும் அதே தாங்க, கிட்டத்தட்ட 1,95,000 to 2,00,000 அந்த ரேஞ்சில் வந்து இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் ஒரு சில ஷோரூம்ஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் மேனுஃபேக்சரர் பைக்குக்கு இருக்குது அப்படின்னா இந்த பல்சர் RS 200 பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி ஒர்க்குக்கு போகிறவங்க நிறைய யங்ஸ்டர்ஸும் லைக் பண்ணக்கூடிய பைக் இந்த RS 200. நீங்கள் 2023 கன்சிடர் பண்ணலாம். மூணாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட Hunter 350. ராயல் என்ஃபீல்டோட மீடியா 350 நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350, புல்லட் 350 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா Hunter 350 ஏன்னா இந்த பைக்கில் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு டெய்லி கம்யூட்டராக கூட நீங்கள் அந்த பைக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ரெகுலர் யூசேஜுக்கு பெஸ்ட்டான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நீங்கள் இன்ஜினை வந்து ரஷ் பண்ண தேவையே கிடையாது. எவ்ரிடே நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு 100cc இல்லாட்டி 150cc பைக்கை எப்படி ரைட் பண்ணுங்களோ அந்த மாதிரி இந்த Hunter 350 வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல கம்ஃபர்டபுளான அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட்டான சீட் வந்து இருக்குது. ராயல் என்ஃபீல்டுக்கே உரித்தான அந்த டிசைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் நியூவாக இருக்குது அண்ட் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. 2023 கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நாலாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு இந்தியன் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர் தான், TVS கம்பெனி. ஸோ TVS இருந்து உங்களுக்கு
ரோனின் 225 ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் இந்தியால வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ரோனின் 225 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் க்ரூசர் மோட்டார் சைக்கிளா இருக்கும். பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்குங்க. சோ 1,49,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. டெஃபினட்டா இந்த பைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பைக்கா இருக்கும் டிவிஎஸ் பிராண்ட்ல. ஏன்னா ஒரு யூனிக்கான டிசைனா இருக்கு. டிவிஎஸ் லோகோவை இந்த பைக்ல எடுத்துட்டு இது எந்த பைக் பிராண்ட் கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து இது டிவிஎஸ் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புது டிசைன் ஃபார்மெட்ல நல்ல டெக்னாலஜியில வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரோனின் 225. டெஃபினட்டா ஒரு 1,60,000-70,000 ஒரு க்ரூசர் பைக் வாங்கணும். அது அந்த பைக்கோட இன்ஜின் நல்ல ரிஃபைண்டா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், மைலேஜும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க இந்த டிவிஎஸோட ரோனின் 225 கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். நல்ல மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீடு கிடைக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளான ரைடிங் வந்து ரைடருக்கு கொடுக்கும். பில்லியனும் ரொம்ப நல்லாவே ரைட என்ஜாய் பண்ணலாங்க. அஞ்சாவது நம்ம பார்க்க போற பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா யமஹாவோட ஃபேமஸான என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் MT-15 வெர்ஷன் 2ங்க. ஸோ MT-15 பொறுத்த வரைக்கும் யூனிக்கான டிசைன், R15 பிளாட்ஃபார்ம் இன்ஜின் இருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பைக்குக்கு மெயினான பாசிட்டிவாக இருக்குது. அட் த சேம் டைம் மைலேஜும் 45 km/L மைலேஜ் கொடுக்கும். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140+ இந்த பைக்கால் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு, கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், இமெயில், எஸ்எம்எஸ், போன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த பைக்கோட டிசைன் தாறுமாறாக இருக்குது. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த MT-15 வெர்ஷன் 3ல இருக்குது. 1,83,000 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 1,83,000 அதாவது 63,000லேருந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கிட்டத்தட்ட இந்த பைக்கும் 2,00,000 பக்கம் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துருங்க MT-15 வெர்ஷன் 3. இந்த பைக்கும் இன்றைக்கி காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஒரு பைக். டெஃபினட்டாக நீங்கள் 2023லையும் கன்சிடர் பண்ணலாம். ஆறாவது பார்க்க போகிற பைக் டெய்லி கம்யூட்டர், அதாவது டெய்லி கம்யூட்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வர வர இந்த அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிளுக்கும் நிறைய பேர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு கூட பை பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 204V. இந்த எக்ஸ்பல்ஸ் 204V ஒரு டியூல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். இந்தியாவில் இப்போ அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள் நிறைய வந்து லான்ச் பண்ணுறாங்க. யமஹாவும் லான்ச் பண்ண போகிறாங்க கிராஸர் 150 அண்ட் ஆல்ரெடி எஸ்டியோட அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் இருக்குது, ஹிமாலயன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பைக் இருக்குது. அதில் இந்த எக்ஸ்பல்ஸ் 204V நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் 1,70,000 வந்து இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து இருக்கு. நல்ல பெஸ்ட்டான டிசைன், நல்ல நீங்கள் அட்வென்ச்சர் பண்ண முடியும், ஆஃப் ரோடிங் பண்ண முடியும். 2023லையும் இந்த பைக் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நல்ல அப்கிரேடும் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஹீரோ. ஏழாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS 200. இந்த NS 200 இன்னைக்கு எல்லா பைக்கையும் விட 200cc செக்மெண்ட்ல நிறைய ஃபேன் பேஸ் அண்ட் பெஸ்டான பவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த NS 200 பொறுத்த வரைக்கும் இதோட பாசிட்டிவே இதோட டிசைன் அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்வேன். இந்த பைக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்து உங்களால் இந்த பைக்கில் வந்து பண்ண முடியும். பெஸ்ட்டான ஒரு பைக் NS 200, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. அண்ட் எட்டாவது நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 204V. RTR 204V பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் இனிஷியல் பிக்கப் டீசெண்டாக இருக்கும். பட் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கிடைக்கக்கூடிய 200cc 4-valve இன்ஜின். இந்த பைக்கில் உங்களுக்கு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ், ஒயிட், ப்ளூ அப்படின்னு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பைக்கில் வந்து ரைடரும் பில்லியனும் நல்ல கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். டியூல் பேரல் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல மைலேஜ் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் RTR 204V ட்ரை பண்ணலாங்க. ஒன்பதாவதாக பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ஹார்னட் அப்படின்னு சொல்லாங்க. ஹோண்டாவோட ஹார்னட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி கம்யூட்டராக நிறைய பேர் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. 184cc தான் இந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்குது. பட் இந்த பைக் டெய்லி கம்யூட்டராக யூஸ் பண்ணலாம், நல்ல மைலேஜ் கிடைக்குது, நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதுக்கப்புறம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, யூஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் லைட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நியூ டெக்னாலஜி இந்த ஹார்னர் 2.0 இருக்கிறதுனால இந்த வருஷமும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பத்தாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 200ங்க. இந்த வருஷம்னு கிடையாது, எந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் KTM டியூக் 200 நிறைய பேரோட ஃபேமஸான ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்கும். ஏன்னா அந்த பைக்கோட
ஒரு ஒரு இனிஷியல் பிக்கப், பர்ஃபார்மன்ஸ், டிசைன் அண்ட் அந்த பைக்கில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரணத்துக்காக நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் பெஸ்ட்டான ஒரு பைக் கேடிஎம் பைக்ஸ், ஏன்னா நல்ல டார்க்கியாக இருக்கும் அந்த பைக், நல்ல ஆக்சலரேஷன் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. பெஸ்ட்டான பைக் இந்த வருஷம் நீங்கள் இந்த பைக்கை ட்ரை பண்ணலாம். அண்ட் 11th 11th நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக், யமஹாவோட எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 3. இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியன்ட் இருக்குது. டீலக்ஸ் வேரியன்ட் 1,23,000 to 1,25,000 ப்ரைஸ் இருக்குது. 1,20,000 உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் இருக்குது. இந்த பைக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, நியூ டிசைன் இருக்குது. ரெண்டு வேரியன்ட் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபினான்ஷியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. இந்த வருஷமும் நீங்கள் இந்த எஃப்ஐ வெர்ஷன் 3 ட்ரை பண்ணலாங்க. கடைசியாக 12th நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன். ஸோ ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மட்டும் கிடையாது, ரொம்ப வருஷமாக ஆஃப் ரோடிங் இல்லாட்டி ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹிமாலயனை தாண்டி வேறு எந்த பைக்கும் கிடையாது. ஒரு நல்ல நல்ல டெக்னாலஜி எவ்ரி இயர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்கிரேட் இந்த ஹிமாலயனுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஹிமாலயனோட ஸ்க்ராம் அப்படிங்கிற வந்து 400cc பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக அது ஏன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பட் ஹிமாலயனில் இந்த ஒரு வெர்ஷன் ஹிமாலயன் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள் பெஸ்டான பைக்காக இருக்குது. நல்ல பார்க்கறதுக்கு ரக்கடான பைக்காக இருக்கும். நல்ல ஒரு நீங்கள் ஒரு டூரிங் பண்ணணும், ஆஃப் ரோடிங்லாம் பண்ணணும்னா இந்த ஹிமாலயன் நீங்கள் இந்த வருஷமும் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்த 12 பைக்ஸையும் நீங்கள் 2023 பயப்படாமல் நீங்கள் சூஸ் பண்ணலாம் உங்களுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி. ப்ரோ, இதை தாண்டி வேறு எந்த பைக்குமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய பைக்ஸ் இன்னும் இருக்குது. பட் ஃபேன் பேஸ் வைஸ், நிறைய டெக்னாலஜி வைஸ், அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எவ்ரிடே நிறைய சேல் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வயசில் தான் நம்ம இந்த பைக்ஸ் எல்லாமே பிக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா பைக்ஸுமே பெஸ்ட்டான பைக்ஸ். உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.